மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சிறு தடைகள் போட்டிகள் அப்படி தான் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து சொல்லுவாங்க, அதான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி இல்லை, எது போனாலும் அதில் ஒரு ரெண்டு காம்படிட்டர், ரெண்டு பிரச்சனை, ஏதோ ஒன்று அப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் திறமையாக கையாண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், தனிப்பட்ட முறை உறவு முறைகள், சில நேரங்களில் திருமணத்துக்கு சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்தாலும் இறுதியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிற்று ஏமாற்றங்கள், பின்னடைவுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதால, அதுவும் குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தனிப்பட்ட உறவுகளில் விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருத்திக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான தினமாக இருக்கும், ஓரளவுக்கு நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் தேவையற்ற சில விஷயங்கள் அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா பேசுவாங்க, வானத்தையே வெள்ளா வளைக்கிறேன்னு பேசுவாங்க, கிட்டு முட்டி பார்த்தோன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அது மாதிரியெல்லாம் சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதையுமே சரியான முறையில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது, ஒருத்தரை பற்றி முறையாக ஜட்ஜ் பண்ண வேண்டியது இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சரியான அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அதை விஷயத்தை சாதித்தக்கூட ஒரு நல்ல தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சில முக்கியமான விஷயங்களில் வந்து தாமதமோ கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான தினம். நீங்கள் எந்த ஒரு நனவு எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசைகள் உண்டு. அது மாதிரி இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு சில ஆசைகள் ஏற்படும். அதாவது உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய பதவி அடையலாம்னு நினைக்கலாம், இல்லை நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு 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 நல்ல பெண்ணை காதலிக்கணும்னு கூட நினைக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரியான சில அபிலாஷைகள் ஏற்பட்டு அதை பற்றி ஒரு சிந்தனையில் முழுகக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். ஆனால் அது ஒரு பகல் கனவு மாதிரி இல்லாமல் உருப்படியான விஷயத்துக்கு நல்ல கனவாக அமையும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை மாற்றி தரக்கூடிய, நல்ல பாதை அமைத்து தரக்கூடியதற்கான ஒரு வழிமுறையை காமிக்கலாம். இன்று இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்கிளேசங்கள், இந்த மாதிரி கன உலகளை மிதக்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான சூழல், அனுகூலமான ஒரு சூழ்நிலை. அதனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் நல்ல வெற்றி வாய்ப்புகள், குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைப்பது போல் லாபம் வருவதற்கான வழிமுறைகள் வந்து சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நல்ல தினம், குறிப்பாக ஆடை அணிகலன்கள்லாம் வாங்கிறது, சில முக்கியமான விஷயங்களில் பங்கு பெறுவது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை, திரைப்படத்துறை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணுறது, இது மாதிரி சில நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. மனசுக்கு சந்தோஷத்தை தரும், பரபரப்பாக ஒரு அலுவல்கள் நிறைந்த ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல
முன்னேற்றத்தை தரக்கூடிய பலன்களும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அனுகூலமான பலன்கள், ஒரு 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 தேக்க நிலை மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது, சில புதிய வாய்ப்புகள் வந்து சேர்கிறது. ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற எந்த ஒரு வேலையிலையுமே திடீர்னு எதிர்பாராத விதமாக பின்னடைவுகள் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே சற்று கவனமாக, சில நேரங்களில் ஒரு மாயை மாறி ஒரு தோற்றத்தை கண்டு ஏமாறாமல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது ஒரு கனவு அப்படின்னு நினைக்கிறது நனவானா எப்படி இருக்கும். அது மாதிரி சில நல்ல விஷயங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு, நேர்பட ஒரு சிந்தனை, இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஒரு அதாவது தன்னை பற்றி ஒரு உயர்வான ஒரு எண்ணமும் இல்லை, தாழ்வான எண்ணமும் இல்லாமல் ரொம்ப ஒரு நடுநிலை வகித்து நீங்கள் செயல்படக்கூடிய உங்களுடைய ஆற்றலினால் சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்பார்த்தது விஷயங்களில் சிறு ஏமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. ஆனால் மனோதிடத்தோடு செயல்படுங்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், எந்த ஒரு காரியத்திலும் எண்ணியபடி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறுவது, சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உதவுற மாதிரி அமையும். ரொம்ப நல்ல தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு அதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் இந்த ஸ்பெக்குலேஷன், ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் வந்து நீங்கள் சரியான முறையில் முடிவெடுப்பீங்க. சில நேரங்களில் ரொம்ப வேகமாக செயல்பட்டு உங்களுடைய லாபங்களை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, மன தெளிவில்லாமல் சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கலாம், நிதானமாக செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாக இது அமையிறது. எல்லா விதத்திலையும் வெற்றி வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் மனசில் மன கிளேசங்கள் இருக்கும், உறுதிப்பாடு என்பது சற்று குறைவாக இருக்கும். அதனால் அந்த மனம் மாறிட்டே இருக்கும், மனம் ஒரு குரங்குங்கிற மாதிரி. அதனால் அந்த மனதை நிலைநிறுத்தி செயல்பட வேண்டும். இது நான் பண்ண போகிறேன்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆனால் அந்த இலக்கை நோக்கி போகும்பொழுது டக்குன்னு புத்தி மாறினே இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிலைத்த சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி பண்ணும்பொழுது அற்புதமான வெற்றிகள் காத்திருக்கின்றன. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், நல்ல ஒரு தனம் வரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னலம் கருதாது நீங்கள் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் வந்து உண்மையும் பொய்யும், உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள் கூட நமக்கு வந்து சேரும் பொழுது எதையுமே ஆராய்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம மனசில் வந்து நமக்கு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்மளை வந்து தவறான வழியில் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப தெளிவாக சிந்தனை செய்வது ரொம்ப அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். தனவரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினம், ஆனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சுப செலவுகளாகத்தான் அது அமையும்.
அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப குறிப்பாக திட்டமிடுவீங்க பண வரவுக்காக. அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நல்லபடியாக செயலாக்கம் பெறும் அப்படின்னு நம்பலாம். அதனால் வரவும் உண்டு, சுப செலவுகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை ஏற்படுகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி படிக்கட்டுகள் கண்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். அதில் ஏற எத்தனைப்பீர்கள், புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புது மாற்றங்கள், இதையெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய, தாமதப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் ஏற்படலாம். மன உறுதியோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும், எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும், தேக்க நிலை என்பது மாறும், வாழ்க்கையிலே ஒரு பெரிய அளவுக்கு பிடிப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இருக்கும், மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்படும், நம்ம நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக கூட இருக்கலாம். அதனால் மன உறுதியோடு செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம் என்பதால் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு என்பது வெளிப்படும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம், தெய்வ கடாட்சம் எல்லாமே பெற்றுத்தரக்கூடிய தினம் என்பதால் வழக்கமான தினங்களிலிருந்து வித்தியாசப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டக்கூடியது, அதை நல்லபடியாக நடத்தி அதனால் உங்களுக்கு புகழ் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்களும் மனசில் சில பயங்களும் தோன்றும், அது தேவையற்றது, தைரியமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் அமையும். பெரிய திட்டங்களை போடக்கூடிய தினமாகவும், மனசில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மனசில் வந்து நிம்மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமான முடிவுகளை சற்று தள்ளி போடுவதும் நலம். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு கடுமையான முயற்சிக்கும் சில சில தடைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இப்போது இதை பற்றி சொல்லும்பொழுது இந்த பரமசிவன் பார்வதி அந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்னோடனே மயில் மேலே ஏறி முருகன் போயிடுறார். ஆனால் இவருக்கு வழியே இல்லை, பிள்ளையா இருக்கு, நிச்சயமாக ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வழியே இல்லை, அப்போ தோற்று தான் ஆனோம். ஆனால் அவர் சமயோஜித புத்தி தாய் தந்தரியை சுற்றி, தாய் தந்தை தானே உலகம், அதை நான் சுற்றி விட்டேன் என்று சொல்லி அவர் மாம்பழத்தை பெற்றுக்கொள்வதாக கதை. அது போன்ற சில நேரங்களில் வந்து நம்ம சரியான முறையில் சிந்திச்சு நமக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் மற்றவங்களுக்கு கெடுதல் ஒன்றுமில்லை என்ற ஒரு பாணியில் இருக்கும்பொழுது தாராளமாக நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழிகளை பின்பற்றலாம். இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அது வந்து அதர்மமாக இல்லை, தர்மத்தின் வழியில் அப்படி செஞ்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலையை சிந்திக்க வேண்டுமே தவிர
சில நேரங்களில் நம்மளால் முடியாத விஷயங்களில் தலையிட்டு அதனால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது அவ்வளோ புத்திசாலித்தனமானது இல்லை. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உறவு, நல்ல பலன்களும் வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய தினமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான முயற்சியால் நல்லபடியாக வெற்றி அடைய முடியும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம்.